ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2019 ஆண்டிற்கான உலகக்கோப்பை தொடரானது ஜூன் ஜூலை மாதங்களில் இங்கிலாந்தில் தொடங்க உள்ளது. இதற்காக இந்திய அணியானது சிறப்பாக தயாராகி வருகிறது. இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் எந்தெந்த தமிழக வீரர்கள் விளையாடப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். முதலாவதாக பார்க்க போற வீரர் தினேஷ் கார்த்திக். சமீப காலமாக இந்திய அணியில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் தினேஷ் கார்த்திக். தோனிக்கு அடுத்தபடியாக இவர் ஒரு பினிஷராகவே பார்க்கப்படுகிறார். சமீபத்தில் நடந்த நிதாஸ் டிராபி ஃபைனலில் வங்காளதேசத்திற்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் இவர் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இவரை போன்ற ஒரு சீனியர் வீரர் இடம்பிடித்திருப்பது இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமே. எனவே இவர் இந்திய அணியின் உலகக்கோப்பைக்கான ஆட்டத்தில் விளையாடுவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவருக்கு அடுத்தபடியாக விஜய் சங்கர். இந்திய அணியில் வேகப்பந்து வீசும் ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை. அந்த இடத்தை இந்திய அணியில் ரொம்ப காலமாக விளையாடி வந்தவர் ஹர்திக் பாண்டியா. சமீபத்தில் சர்ச்சை ஒன்றில் சிக்கிய காரணத்தினால் அவர் இந்திய அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டார். அவருக்கு பதிலாக விஜய் சங்கர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3rd ஒரு நாள் பற்றி மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் ஆகியவற்றில் இடம் பிடித்துள்ளார். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அவர் இந்திய அணிக்கான உலகக்கோப்பை அணியில் இடம்பெறுவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக பார்க்க போற வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். தோனி தலைமையிலான இந்திய அணியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஆகிய ஜோடி இந்திய அணிக்கு பல வெற்றிகளை தேடி கொடுத்து உள்ளனர். இவருடைய அனுபவம் இந்திய அணிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்திய அணியில் சமீப காலமாக விளையாடி வரும் ரிஸ்ட் ஸ்பின்னர்களான குல்தீப் யாதவ் மற்றும் யுவேந்தர் சகல் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். உலகில் சிறந்த பேட்டிங் வரிசையை கொண்ட ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் பேட்ஸ்மேன்களை திணறடித்தன இவர்களது கூட்டணி. எனவே இந்திய அணியின் ஒருநாள் போட்டிகளில் இருந்து அஸ்வின் ஓரங்கட்டப்பட்டு விட்டார். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் அஸ்வினை உலகக்கோப்பை போட்டியில் கண்டிப்பாக விளையாட வைக்க வேண்டும், அவரது அனுபவமானது இந்திய அணிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும், ரிஸ்ட் ஸ்பின்னர் விரல் ஸ்பின்னர் என்று பாகுபாடு பார்க்காமல் அஸ்வினை ஒரு ஸ்பின்னராக பார்த்தால் அவர் உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்பின்னராகவே விளங்குகிறார். எனவே அவரை இந்திய அணியில் விளையாட வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.